படம் சூப்பர்ண்ணே, கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு இருக்குமே. நாம் வந்து சூரிய வந்து இதுக்கு முன்னாடி அவரை காமெடியாக இருந்தது தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த இதுக்கு வந்து பக்காவாக சூட்டபிளானவர் வந்து இவர் மட்டும்தானே, சூரிய மட்டும்தானே. அவ்வளோ இன்னசென்ட்டாக படத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸாக மூவ் பண்ணியிருக்காங்க. அதை காட்டிலேயும் விஜய் சேதுபதி ரோல் பிச்சுட்டாங்கண்ணே. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு இருக்கிறவங்க ஒப்பிய நன்றி. மிக சிறப்பான படத்தை இன்றைக்கி அர்ப்பணிச்சிருக்காரு. படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு, எதுவுமே குறை சொல்கிறோம். படமே கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது, படம் சமவாய்ப்பாக இருக்குது. செகண்ட் பாட்டு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் வசனங்கள் வந்து செம்மையாக இருக்குது. செகண்ட் பாட்டுக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக அடுத்த விஜய் சேதுபதி அடுத்த பாட்டில் என்ன பண்ண போகிறான்றது பயங்கரமாக இருக்குது. கான்செப்ட் படம் ஃபுல் கான்செப்ட் தான். வெற்றி மாறும் படம் தான், வெற்றி மாறும் படம் தான். படம் பக்கா இருந்துன்னு பண்ணணும், படம் பண்ணணும். இந்த மாதிரி என் வாய்ப்பு அழுதுட்டானே இந்த படம் பார்த்துட்டு, இந்த படம் பார்த்துட்டு வாய்ப்பு அழுதுட்டான். ஏண்டா கொடுத்தாச்சு. படம் தரமாக இருக்குப்பா, நல்லா இருக்குது. இது மாதிரி ஒரு சமூக சிந்தனையான ஒரு படங்களை எடுக்கணும், அது நம்ம வரவேற்கணும் மதுரைக்காரங்க. இன்னொன்று, மதுரையுடைய அடித்தளமான நம்ம ஊர்லேருந்து பிறந்த அருமையான சூரியவர்கள் நல்ல நடிப்பு. நான் 34 வருஷ வாழ்க்கையில் இன்றைக்கி தான் ஒரு அற்புதமான படத்தை பார்த்துருக்கேன். அதுலேயும் நம்ம மதுரைக்காரர் நடிச்சிருக்கான்ற ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஆசிரியராக இருக்கேன், இன்றைக்கி முதல் லீவ் எடுத்து வந்து இந்த படத்தை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ லீவ் எடுத்துகிட்டு வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு காரணம் யாரு? சூரி சாரா, இல்லை விஜய் சேதுபதி சாரா, இல்லை வெற்றிமாறன் சாரா? ட்ரையாங்கிள், வெற்றிமாறன் ப்ளஸ் சூரி ப்ளஸ் நம்ம ராஜா கூட சேர்ந்த நம்ம சூரி அவர்கள் நல்லா இருக்கிறோம். கதை இழுக்கிறாங்க, அப்புறம் ரெண்டாவது வட சென்னை மாதிரியே இதுவும் ரெண்டாவது பாகத்துலாம் கதைக்குள்ளேயே போகுது. வெற்றிமாறன் சார் நல்லா எடுத்திருக்காப்புல. இன்னொன்று, ரெண்டாவது பாகத்தை எதிர்பார்ப்பு, ரெண்டாவது பாகத்துக்கான எதிர்பார்ப்பு இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப அதிகபூர்வமான இருக்குது. அது நம்ம உண்மையிலே வரவேற்கணும். எல்லா பேருமே இப்போ ரெண்டாம் பாகத்தையும் எப்போ எடுக்க போகிறான்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லா பேருமே இருக்கான். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பர் மூவி வந்து சூரியோட பொறுமை குணத்தை காட்டியிருக்காப்புல. அதோட மியூசிக் இதுலேயே மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. பாட்டு தான் படத்தில் அழகே, பாட்டு தான். நெக்ஸ்ட் பாட்டு வெயிட்டிங் ப்ரோ. இளையராஜாவோட இசையிலேயே மயங்கினாலும் இந்த பாட்டு வர்றோம். ரெண்டு பாட்டுமே பிரமாதமாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி படம் நாளாக இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. படம் பார்க்குறோம், நம்மளும் ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை பாட்டு போகிறோம். ஒரு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வான சில படங்கள் தான் இப்போ இன்றைக்கி மக்கள்கிட்ட ஜெயிக்குது, இல்லைன்னா பேய் படம் ஜெயிக்கும். இந்த மாதிரி வெற்றிமாறன் சாரோடைய படத்தினால வெற்றிமாறன் சாரோட வெறியன் இன்னைக்கிலேருந்து சூரி சாரோடைய வெறியன். அருமையான நடிப்பு, ஒரு காமெடியினாருந்து இன்னைக்கு நடிப்பு இந்த அளவுக்கு வர்றதுன்னா பெரிய விஷயம். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணே. மதுரையில் இருக்க நடிச்சிருக்காப்புல நல்லா தான் இருக்கு. விஜய் சேதுபதி கானே அது பார்க்கலாம். காமெடியாக இருந்தாலும் தரமாக தான் இருக்குன்றிருக்காப்புல தரமாக தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் படங்க, நல்லா நடிச்சிருக்காரு. செகண்ட் பாட்டு வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம வெற்றிமாறனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள்ங்க. படம் செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்க அப்போலாம் ஒரு பார்க்க முடியல, எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சூப்பர் படங்க. செகண்ட் ஹாஃப் இன்னும் எதிர்பார்க்குறோங்க. சூரிய ஒரு ஆக்டிங்கை எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் தரமாக பண்ணியிருக்காரு. லவ் சீன்ஸ் எல்லாம் பயமாக மிரட்டி இருக்காப்புல. ஹீரோயின் ஜிவி பிரகாஷ் தங்கச்சின்னு நினைக்கிறேன், அவங்களும் பக்காவாக பண்ணிக்கிறேன். பெஸ்ட் சீன் வந்து சூரியனோட ஆக்டிங் தான். அதுக்கடுத்து விஜய் சேதுபதி வந்தேன். ஆனால் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் படத்தில் வந்து உள்ள பிஜிஎம்மும் இசையும் பயங்கரமாக இருக்கு. படத்தில் உண்மையிலே அதான் மலைவாழ் மக்களை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத காட்டின ஒரே படம் இந்த ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்சு. சூரிய அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. அதுவே சூப்பர் சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே பார்க்குற பார்க்க அவ்வளோ இதாக இருக்குது. எஃபெக்ட் பயங்கரமான எஃபெக்ட் போட்டிருக்காரு. செகண்ட் ரோலில் பூரா விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி பயங்கரமாக இருக்குங்க. படம் சூப்பர், மிரட்டி எடுத்துட்டாப்புலங்க. வாழ்த்துக்கள் அவருக்கு, ரொம்ப வெற்றிமாறன் வாழ்த்துக்கள். சூரிக்கு, சூரிய நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம விஜய் சேதுபதி படம் அருமையாக இருக்குது. இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, இளையராஜா தான் ஸ்கோர் பண்ணி. இளையராஜா, வெற்றிமாறன் சார், அப்புறம் சூரியண்ணே, விஜய் சேதுபதிண்ணே, இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட்காக சில பேர் அப்படியே வெற்றிமாறன் படமாக அப்படி முடிப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஃபேமிலியோடு போய் உட்காந்து பாருங்க தான் நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கு. உண்மையிலேயே நம்மளே ஒரு காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவதார் பாடம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் லைஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவ் டான்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி செகண்ட் ஹாஃபில் தான் வராப்பில். ஆனால் படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ப்ளஸ் படத்துக்கு ப்ளஸ் என்னன்னா, இளையராஜாவோட மியூசிக் சூப்பராக, அதை இளையராஜாவுக்கு பெரிய கம்பேக்னு சொல்லலாம். ரெண்டாவது பாட் டூ பிச்சு, பாட்டுன்னே பிச்சுட்டாங்க, பாட்டு விற்காம போகிறாங்க. படம் முடியும் போதும் அதே மாதிரி எழுத்து இயக்கம் வெற்றிமாறன் போடும் போதும் பயங்கர ஒரு கரைச்சல் இருந்தது. கண்டிப்பாக தேட்டரில் முன்னாலே சரிமா, நான் வெற்றிமாறனோட தீவிர ஃபேனு. ஏன் டேரக்டரும் நம்மளுக்கு வெற்றிமாறன் தான், அந்த மாதிரி ஒரு ஃபேனு. கடைசியாக படத்தில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குன்னு அதை மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். படம் அல்டினே.